வணக்கம். டியூப் தமிழின் செய்திகள். இசை நிகழ்ச்சிக்கு சென்று வந்த மனைவி பிள்ளைகளுடன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி. ஏன் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார்? 39 வயதான பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம், இசை நிகழ்ச்சிக்கு சென்று வந்த பின்னர் மனைவிக்கு வந்த தொலைபேசி அழைப்பினை பார்த்து கணவன் மனைவியோடு வாக்குவாதப்பட்டதன் காரணமாக இந்த முடிவினை மனைவி எடுத்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது எங்கேயோ இடத்தில் நடந்த செய்தி என்று சொல்லி நாங்கள் கடந்து விட முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த கணவன் மனைவிக்கிடையில் சந்தேகம் என்பதும் இவ்வாறான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வாக்குவாதங்கள் வந்து குடும்பங்கள் பிரிந்த சம்பவங்களும் நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். பல குடும்பங்களில் இந்த சந்தேகம் என்ற ஒரு பிரச்சனை தீர்வில்லாமலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பலருடைய அனுபவங்களில் சொல்லி இருக்கின்றார்கள், இசை நிகழ்ச்சிகளில் சேர்ந்து பெண் பிள்ளையோடு பாடினாலேயே அங்கே அவரவர் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலைகளில் மேலத்தைய நாடுகளில் இருக்கும் பண்பாடு எப்படி என்று சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு உறவு இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தில் அவர்கள் தலையிடுவதில்லை. அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பிடித்தது போல வாழ்வதற்காகவே துணையாக இருப்பவர்கள் புரிந்துணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அழகாக நிம்மதியானதாக இருக்கின்றது. ஒரு உயிர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம், அது போனால் மறுபடி திரும்பாது. இந்த வாழ்க்கை என்பதும் ஒரு முறைதான் என்று நினைத்தவர்கள் தங்களுடைய உயிரை மாய்ப்பதற்கு முடிவெடுக்க மாட்டார்கள். இந்த சந்தேகம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது ஒரு தீர்வாக அமையும் என்று பலர் நினைத்து இவ்வாறான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மை காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது அதிகரித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மனதளவில் தைரியம் இல்லாதவர்கள், வாழ்க்கையை வாழ துணியாதவர்கள் மரணத்தின் பின்னர் தமக்கு தீர்வு கிடைத்து விடும் என்று இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வரமானது என்று புரிந்து கொள்ளாதவர்களே இவ்வாறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். கணவன் மனைவிக்கு இடையில் வந்த பிரச்சனைக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தாய் விஷத்தை கொடுத்திருக்கிறார் என்பது ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. தங்களுடைய இருவருடைய பிரச்சனைக்காகவும் பிள்ளைகள் பாதிப்படைகின்றார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள், அவர்களுக்கேன் இவ்வாறான சூழ்நிலைகளை பெற்றவர்கள் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றவர்களும் யோசிக்க வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் பெறும் பொழுது அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதும் அவர்களை வளர்த்தெடுப்பதும் எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த பொறுப்பை சரிவர எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை எதிர்கொண்டு காப்பாற்றும் பல பெற்றோர்களின் கதைகள் இங்கே இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஒரு செய்தியை தனி ஒரு செய்தியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கவில்லை, இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாங்கள் தருகின்றோம். ஏனென்று சொன்னால், தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது என்பதை இலக்குவான ஒரு காரியமாக நினைத்திருக்கின்றார்கள். உயிரை மாய்க்கும் இந்த விடயத்திற்காக இருக்கும் தமிழ் சொல்லை கூட இங்கே சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தக்கூடாது என்று முகநூல் யூடியூப் பக்கங்களில் தடை விதித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அந்த சொல்லை பார்த்து கூட அவர்கள் தூண்டப்படக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வடக்கை பொறுத்தவரையில் தைரியமானவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பல வழிகளை கடந்தவர்கள் இருக்கின்றார்கள். துணிந்தவர்கள் இருக்கும் எங்களுடைய மண்ணில் தற்பொழுது தம்மை தாமே உயிரை மாய்த்துக் கொள்ளும் கோழைகள் இருக்கின்றார்கள் என்பது வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. சிலர் சொல்லிக் கொள்வார்கள், மரணிக்கவே துணிந்த பின்னர் வாழ்வதில் என்ன பயம் என்று சொல்லி சிலர் சொல்லிக் கொள்வார்கள். அதுவும் உண்மைதான். அதனால் நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்வதற்கு துணிய வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வாறான அவமானங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அத்தனையையும் தாங்கி நின்று போராடும் தைரியம் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. அதை படைத்த இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த விடயங்களை சொல்லிக் கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும், தைரியமானவர்களாக வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எப்பொழுதும் பெற்றவர்கள் கூட பாதுகாப்பாக பிள்ளைகளுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டார்கள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தென்னிலங்கையில் நடந்த இந்த செய்தி என்பது, அன்னையே தன்னுடைய இரு பிள்ளைகளுக்கு உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு விஷத்தை கொடுத்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் உங்களோடு இப்பொழுது நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பேச வேண்டிய விடயத்தை பேச வேண்டிய நேரம் பேச வேண்டும் அல்லவா? நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். உயிர் என்பது எவ்வளவு பெருமதியான
விடயம் என்று சொன்னால், அண்மையில் நாங்கள் ஒரு செய்தியில் பார்த்திருந்தோம், இதய மாற்று சிகிச்சைக்காக 12 மணி நேரங்கள் கடந்து வைத்தியர்கள் சாதனை படைத்தார்கள் என்று சொன்னார்கள். அந்த இதயத்தை மாற்றியது ஒரு 70 வயது முதியவர்களுக்கு என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஒரு 70 வயது முதியவரையே காப்பாற்ற வேண்டும் என்று போராடி இருக்கின்றார்கள். அது தவிர அண்மையில் கூட இந்தியாவில் ஆழ்துளை கிணத்திற்குள் ஒரு குழந்தை விழுந்த பின்னர் அந்த பிள்ளையை மீட்க வேண்டும் என்று பலர் போராடி அந்த பிள்ளையை மீட்டெடுத்தார்கள். ஒரு உயிர்தானே, அது போகட்டும் என்று யாரும் விடவில்லை அல்லவா? நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கே நீங்கள் உயிரை எடுக்கும் அனுமதி உங்களுக்கு யார் கொடுத்தது? இவ்வாறான முடிவுகளை எடுக்கும் பெற்றோர்கள் குற்றவாளிகளாகத்தான் கருதப்படுவார்கள். அது தவிர ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அனைத்து விடயங்களையும் தைரியமாக முகம் கொடுக்க துணிய வேண்டும். கணவன் ஒரு தொலைபேசி அழைப்பிற்கு கேள்வி கேட்டார் என்பதற்காகவும் சந்தேகப்பட்டார் என்பதற்காகவும் உயிரை மாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்மை யாரும் சந்தேகப்படுகிறார்கள் என்பதற்காக தீயில் இறங்குவதற்கு நாங்கள் சீதையும் இல்லை. சீதை தீயில் இறங்கியது சரியானதும் இல்லை. சீதையை தீயில் இறக்கிய ராமனும் சரியானவர் இல்லை என்றுதான் பலருடைய விமர்சனங்களும் இருக்கின்றது. அதனால் மற்றவர்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஓட முடியாது அல்லவா? மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.